இப்போ வந்து ஒருத்தர் வந்து இறக்கும் தருவாயில் இருக்காரு. இப்போ அந்த அகால மரணம், துர்மரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இறக்கும் தருவாயில் ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா மாந்திரிகத்தை பயன்படுத்தி அவரை வந்து பொழைக்க வைக்க முடியும். மாந்திரிக ரீதியமாக இப்போ இயற்கையாக வந்து ஒருத்தர் ஆடி அனுபவிச்சு வயசாகி முடிஞ்சிருச்சு, சுகர் வந்தோ இல்லை பிபி ஹை ப்ரெஷர் வந்தோ லோ ப்ரெஷர் வந்தோ ஏதோ படுத்த படுக்கி ஆகி இறந்துட்டாங்கன்னா அவனை சத்தியமாக ஒரு மாந்திரிக ரீதியாக ஏன்னா ஒரு ஏவல் பண்ணியோ இல்லை சேவனை வச்சியோ அவனுக்கு உடம்புல வந்து அரிப்பு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி ஒரு மூளைக்காய்ச்சல் வந்து டிப்ரெஷன் ஆகி கை கால் விழுந்து போய் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருமையாவோ இல்லை சைத்தான் மூலியமாகவோ இல்லை அவங்க செய்வன மூலியமாகவோ முடக்கி வச்சு படுத்த படிக்கையாக பண்ணியிருந்தாங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இறந்து போகிற தருணத்தில் இருக்காங்க. கொஞ்சமாக அதில் ரிலீஃப் ஆவாங்க. அந்த மாதிரி அல்லாவோட கிருபையால் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். படுத்த படிக்கையாக இருந்தவங்கள ஏன்னா அதுக்கு பேர் வந்து கட்டுன்னு சொல்லுவாங்க, முடக்கி போடுறதுன்னு சொல்லுவாங்க. முடக்கி போடுறது பேச்சுத்தன் வரக்கூடாது, கை கால் வாங்கக்கூடாது, செயலெடுக்காமல் படுக்க வச்சிடுறது, அவங்க மூச்சு தண்ணி உணவு இல்லாமல் ஒரு மனுஷன் உணவு இல்லைன்னா எங்கே இருந்து விடுறது? மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் பாயை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்றைய கேள்வி, இப்போ வந்து ஒருத்தர் வந்து இறக்கும் தருவாயில் இருக்காரு. இப்போ அந்த அகால மரணம், துர்மரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இறக்கும் தருவாயில் ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா மாந்திரிகத்தை பயன்படுத்தி அவரை வந்து பொழைக்க வைக்க முடியுமா? நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி மாந்திரிகத்தை வந்து நிறைய பேர் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மரணம்லேயும் வந்து நிறைய மரணம் இருக்குது. ஒன்று வந்து வயசாகி இறந்து போய் ஆடி அனுபவிச்சு படுத்த படைக்கே உடம்பு சரியாம இறந்து போறது ஒரு விதம் இருக்கு, அதுதான் நல்லதும் கூட சரிங்களா. ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 40-45 வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடும். இப்ப சாப்பிட்ற ஃபுட் அந்த மாதிரி பண்ற டிப்ரெஷன் அந்த மாதிரி, ஸோ ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறது பாத்தீங்கன்னா அது ஒரு தருணம் ஒன்று. மூணாவது இறப்பு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல இறந்து போறது. நாலாவது வந்து அவனா சூசைட் பண்ணிக்கிறது. அஞ்சாவது வந்து ஆக்சிடென்ட் ஆகுறது, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து 5-6 அதை பிரிக்கலாம். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் அதில் மாந்திரிக ரீதியமாக இப்போ இயற்கையாக வந்து ஒருத்தன் ஆடி அனுபவிச்சு வயசாகி முடிஞ்சிருச்சு, சுகர் வந்தோ இல்லை பிபி ஹை ப்ரெஷர் வந்தோ லோ ப்ரெஷர் வந்தோ ஏதோ படுத்த படுக்கி ஆகி இறந்துட்டாங்கன்னா அவனை சத்தியமாக காப்பாற்ற முடியாது அவரை, சரிங்களா. இது ஒன்று. அதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிறத விட பண்ண முடியாது, விதி பண்ண முடியாது, சரிங்களா. மூணாவது சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோனையும் அப்படி பண்ணிக்கிட்டாலையும் அப்படி பண்ணிக்க நினைக்கிறோன்னே அந்த நிமிஷத்தில் நம்மளால் காப்பாற்ற முடியும். அதெல்லாமே இன்சிடெண்ட், யாருக்கும் தெரியாத விஷயம் செய்கிறது, தெரியாமல் அவனாக பண்ணிக்கிறது, எதுவுமே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதே வந்து ஒரு மாந்திரிக ரீதியாக ஏன்னா ஒரு ஏவல் பண்ணியோ இல்லை சேவனை வச்சியோ அவனுக்கு உடம்புல வந்து அரிப்பு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி ஒரு மூளைக்காய்ச்சல் வந்து டிப்ரெஷன் ஆகி கை கால் விழுந்து போய் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருந்து படுக்கையில் 6 மாதம் 1 வருஷம் கஷ்டப்படுத்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி கேஸு நம்மக்கிட்ட வந்தது அப்படின்னா நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது அவங்க பேர் அம்மா பேர் அவங்க டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு எதனால் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது கண்டுபிடிச்சிடலாம். 100% பண்ண முடியும். 100-200% செக் பண்ண முடியும். அதாவது இயற்கையாக அவங்களுக்கு அப்படி நடந்திருக்கா இல்லை யாராவது சொல்றாங்க? ஆமாம், இப்போ படுத்த படிக்க இருக்காங்க, 1 வருஷமாக படுத்த படிக்கல இருக்காங்க, கை கால் விழுந்திருக்கு, இல்லை பேச முடியல, நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, இல்லை ஏதோ ஒரு என்ன சொல்கிறது மென்டல் டிசார்ட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மறந்துடுறாங்க அப்படின்னும்போது அந்த மாதிரி கணக்கு போட்டு அவங்க பேர் பால் கித்தம் சொல்லுவாங்க, போட்டு அவங்க பேரை போட்டு பார்க்கும்போது இல்லை இயற்கையாகவே அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை தான் அவங்க விழுந்துட்டாங்கன்னா அதில் காட்டாது. அதை நம்ம எந்த யூஸ் அதை வந்து நீங்கள் டாக்டரை தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு மாந்திரிகமும் தெய்வமும் தேவை, டாக்டரும் தேவை, ரெண்டுமே இல்லைன்னா வாழவே முடியாது, சரிங்களா. நான் டாக்டரை குறை சொல்ல, டாக்டர் நம்ம மாந்திரிகம் சாவி தெய்வம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு அப்படி நிகழ மருத்துவரும் தேவை, புரியுதுங்களா. ஸோ அப்படி செக் பண்ணும்போது அவருக்கு மாந்திரிக ரீதியமாக என்ன பண்ணி ஏவல் மூலியமாகவோ இல்லை சைத்தான் மூலியமாகவோ இல்லை அவங்க செய்வன மூலியமாகவோ முடக்கி வச்சு படுத்த படிக்கையாக பண்ணியிருந்தாங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இறந்து போகிற தருணத்தில் இருக்காங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, போய் மூச்சு இழுத்துட்டு இருக்காங்க, இல்லை ஒரு பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகிட்டாங்க இப்போ அப்போன் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா, பேரண்ட்ஸோ இல்லை அவங்கள குழந்தைங்களோ அவங்கள சாண்டவங்க வந்து சொன்னாங்கன்னா நேர்பயில எங்கன்னா தானே நான் வந்து மோஸ்ட்லி போய் பார்க்குறது கஷ்டம், ஏன்னா டைம் இல்லை எனக்கு, அவங்கள தான் கூட்டு வர சொல்லுவாங்க. இல்லை அவங்க கூப்பிட்டு வர முடியலன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் தானே தரமாதிரி நானே கூட ஒரு டைமிங் வச்சு அந்த இடத்த போய் பார்ப்பேன். அவங்கள பார்த்துட்டு அவங்கள பார்க்கும்போதே ஒரு செகண்டில் சொல்லிடலாம், கணக்கே போடுவேனா
இல்லாம வந்தாங்கன்னா கணக்கு போட்டு சொல்லிடலாம். அவங்கள நான் பார்த்தனே வித்தின் 10 மினிட்ஸ்ல சொல்லிடுவேன், இது மாந்திரிக ரீதியமா பாதிப்பா இருக்கா இல்ல இயற்கை மூலமா இவங்களுக்கு மெடிக்கல் ரீதியா ப்ராப்ளம்னு சொல்றேன். அப்படி மாதிரி ப்ராப்ளம் இருந்து அதை நம்ம கண்டெடுத்து அது எது மூலமா பண்ணியிருக்காங்களோ அதுல நம்ம சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல ரிலீஃப் ஆவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வோட கிருபையால கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். படுத்த படுக்கையா இருந்தவங்கள ஏன்னா அதுக்கு பேர் வந்து கட்டுன்னு சொல்லுவாங்க, முடக்கி போடுறதுன்னு சொல்லுவாங்க. முடக்கி போடுறது பேச்சுத்தன் வரக்கூடாது, கை கால் வரக்கூடாது, செயல் எடுக்காம படுக்க வச்சிடறது, அவங்க மூச்சு தண்ணி உணவு இல்லாம ஒரு மனுஷன் உணவு இல்லைன்னு எங்க இருந்து ஸோ உணவு உள்ள போகாம இருக்கு, இதுக்கெல்லாமே கட்டு இருக்கு. வேலைப்பாடல நான் அல்லாவோட கிருபையில நான் எதுவும் பண்றது இல்லை, பண்ணிட்டு இருக்கவங்கள சொல்றேன். அதை காப்பாத்துறது மட்டும்தான் என் வேலை. ஏன்னா அழிக்கிறதுக்கு பல பேர் இருக்கான, காப்பாத்துறதுக்கு சில பேர் தானே இருக்கான். அந்த சில பேரை நான் ஒருத்தனா இருந்துட்டு போறேன் கண்டிப்பா பாய். அந்த மாதிரி நம்ம எண்ணம். ஸோ அப்படி பண்ணும்போது அவனை பார்த்து அதுல இருந்து ஒரே நல்லா போயிட்டு படத்தில் கட்ட மாதிரி ஜூம் ஜாம்லாம் பண்ணி அவரை கொண்டு வந்துட முடியாது. முதல்ல எதில் பாதிக்கப்பட்டிருக்காரு, செய்வனியா இல்லை ஏவலா இல்லை வீட்டுக்கே வச்சுருக்காங்களா அவருக்கு மட்டும் வச்சுருக்காங்களா பார்த்து அது தகுந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 21 டேஸ் ஒரு நாள் ஒரு 5 sittings or 6 sittings எடுத்தோன்னா ஒரு 50% அவரை தேத்திடலாம். சாப்பாடு உணவுலலாம் போகிற மாதிரி, அவராக எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிற மாதிரி ஓரளவுக்கு அல்லாவோட கிருபையில் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தார்னா எப்படிப்பட்ட கேஸாக இருந்தாலும் அல்லாவோட கிருபையில் நல்லா பண்ண முடியும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது படைச்சவன் நினச்சா தான் முடியும், நம்மளாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மாந்திரிகளை தான் இதுதான் சொல்லு தர நீங்கள் சொல்லிங்களா மரணம் தருவேன்னு. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கவங்க மட்டும்தான் இதில் பண்ண முடியுமே தவிர்த்து மற்ற இது சொன்ன பாருங்க இந்த சூசைடு ஆக்சிடென்ட் இயற்கையாக வர்றதெல்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. வேணா சேஃப்டிக்கு எதாவது பண்ணி வச்சுக்கலாம், அது கூட சேஃப்டிக்கு எதுக்கு பண்ணி வச்சுக்கலன்னா சில பேர் மாந்திரிக ரீதியாகவே ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணிலாம் சாவு வைக்கிறாங்க. மாந்திரிக இதுமே பண்ணியே சில பேர் சூசைட் பண்ணி வச்சு மென்டல் டிசார்ட் மென்டல் டார்ச்சர் மாரி ஆகிடும். ஒருத்தர் சூசைட் பண்ணுறான்னா ஏன் பண்ணுறான், தெளிவாக இருக்கிறவனா பார்த்து பண்ணுவானா, பண்ண மாட்டான். சூசைட் பண்ணுறவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே மென்டலாக தான் இருப்பான். எப்படி மென்டலாக வரும், இந்த உலகத்தில் யார் பைத்தியக்காரனா பிறக்கிறான், எல்லாம் பைத்தியக்காரனா ஆக்கப்படுறான். ரோட்டில் ஒரு ஒருத்தரும் பைத்தியக்காரன் எவன் சுற்றுறான், எல்லாமே பணத்தை விட்டுட்டு பொண்டாட்டி தப்பா ஒருக்கில் ஓப்பனாக சொல்கிறேன், ஒய்ஃப் ஒன்னொருத்தருக்கு போகிறது, பசங்க ரோட்டில் விட்டுறது, சொத்தை பிடிக்கிட்டு விட்டுறது, அண்ணன் தம்பிங்க சில பேர் தம்பி குழந்தைங்களுக்காக அண்ணன் குழந்தைங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். சில பெண்கள் இன்றைக்கும் பாருங்கள் என் தங்கச்சி பிள்ளை இருக்காங்க எனக்கு பிள்ளைங்க எனக்கு எது கல்யாணம்ன்றாங்க, சிவனடியார்னு போயினே இருக்காங்க, நடந்துட்டுருக்கு நான் பார்க்குறேன். அப்போ அவங்களாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து நீ யாருன்னு கேள்வி கேட்டாங்க மனசு என்ன ஆகும். இன்றைக்கி கோவிலில் போய் உட்காடுறதும் சித்தர் கோவிலில் உட்காடுறதும் கோவிலில் படுத்துக்கிறது யார், எல்லாமே ஆண்டி அனுபவிச்சிருவங்க தான், மனசால் வெறுத்துடுறாங்க. எதுக்கு நம்ம இந்த உலகத்தை இவ்வளோ உண்மையாக இருந்தாலும் உண்மையாக இல்லையே, சிவனே போட்டின மாதிரி போயிடுறாங்க அல்லாவே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணி கிளியர் பண்ணால் அல்லாவோட கிருபையால் பண்ண முடியுமா. நிச்சயமா ஒரு நல்ல தகவல் கொடுத்தீங்க, அருமையா இருந்தது பாய், நன்றி. நன்றிமா.